உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சொத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதன் பிறகு அந்த சொத்தை அனுபவம் செய்து வரும் பொழுது, மேற்படியே அந்த அனுபவம் செய்து வரும் காலத்தில் அந்த இடத்தில் கட்டடங்களை கட்டுவது அல்லது வேறு ஏதேனும் புதியதாக ஒன்றை அந்த இடத்தில் உருவாக்கும் பொழுது, அதன் பிறகு மேற்படி அந்த ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக சொத்தினுடைய உண்மையான உரிமையாளர் வழக்கு தொடுத்தால், மேற்படி அந்த ஆக்கிரமிப்பாளர் தான் டெவலப் செய்த அந்த கட்டடங்களுக்கு சொத்தின் உண்மையான உரிமையாளரிடமிருந்து இழப்பீடு கேட்க முடியுமா முடியாதா? இரண்டாவது, ஒரு சொத்திற்கு தான் தான் உரிமையாளர் என நினைத்து மேற்படி அந்த சொத்தில் அவர் சில டெவலப்மெண்ட்ஸ் கட்டடங்கள் கட்டும் பொழுது, அந்த சூழ்நிலையில் அந்த சொத்திற்கு உண்மையான உரிமையாளர் அவரை எதிர்த்து வழக்கு தொடுக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில் அந்த சொத்திற்கு தான் தான் உரிமையாளர் என நினைத்து அவர் மேற்படி தான் டெவலப் செய்த அந்த கட்டிடங்களுக்கோ அல்லது அந்த சொத்தின் மீது என்னென்ன அவர் உருவாக்கி இருக்கிறாரோ அதற்கு அந்த சொத்தின் மீது உண்மையான உரிமை உள்ள அந்த உரிமையாளரிடமிருந்து அவர் இழப்பீடு கேட்க முடியுமா முடியாதா? உதாரணத்துக்கு, ஒரு சொத்தை ஒரு நபர் கிரயம் வாங்கி அதன் அடிப்படையில் அந்த சொத்திற்கு தான் தான் உரிமையாளர் என நினைத்து அந்த இடத்தில் அவர் கட்டடம் கட்டுகிறார். அது போன்ற சூழ்நிலையில் எதிர்காலத்தில் அந்த கிரயமானது போலியானது, மேற்படி அவருக்கு விற்பனை செய்த அந்த சொத்தின் உரிமையாளருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இல்லை என தெரிகிறது. இதற்கு இடையில் அந்த கிரயம் வாங்கிய நபர் அந்த சொத்தின் மீது சில டெவலப்மெண்ட்ஸ், அதாவது கட்டடங்களை கட்டுவது அல்லது விவசாய நிலமாக இருந்தால் விவசாயம் செய்யும் பொழுது, மேற்படி அந்த சொத்தின் மீது உரிமையுள்ள பெட்டர் டைட்டில் எனப்படும் அந்த சொத்திற்கு உரிமையுள்ள அந்த நபர் வழக்கு தொடுக்கும் பொழுது, இந்த சூழ்நிலையில் இந்த சொத்தை கிரயம் வாங்கிய அந்த நபர் மேற்படி அந்த உண்மையான உரிமையாளரிடமிருந்து இழப்பீடு கேட்க முடியுமா முடியாதா என்பதையும், மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு வழக்கில் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த வழக்கினுடைய சாராம்சத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். முதலில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை பார்ப்போம். அந்த வழக்கு விவரம், பைனி பிரசாத் டி வெசஸ் துர்கா தேவி. இந்த வழக்கில் வாதி உண்மையான உரிமையாளராக இருக்கிறார். அதில் பிரதிவாதி ஆக்கிரமிப்பாளராக இருந்து கொண்டு அந்த இடத்தில் கட்டடங்களை கட்டி அவர் அனுபவம் செய்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த சொத்தின் உண்மையான உரிமையாளரான வாதி மேற்படி கீழமை நீதிமன்றத்தில் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் எனப்படும் தனக்கு அந்த இடத்திற்கான அனுபவத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் டெமாலிஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அவர் அந்த இடத்தில் உருவாக்கி வைத்த அந்த கட்டிடங்களை இடிப்பதற்கும், மற்றும் பிரதிவாதியிடமிருந்து தனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என நிரந்தர தடை உத்தரவு வேண்டும் என்றும் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். மேற்படி விசாரணை செய்த கீழமை நீதிமன்றம் இந்த சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு சாதகமாக உத்தரவு பிறப்பிக்கிறது. இதனை எதிர்த்து மேற்படி அந்த ஆக்கிரமிப்பாளர் பிரதிவாதி முதல் மேல்முறையீடு செய்கிறார். முதல் மேல்முறையீட்டிலும் அந்த சொத்தின் உரிமையாளர் பிளைண்டிப் எனப்படும் அந்த வாதிதான் என்பதை உறுதி செய்கிறது. ஆனால் அந்த உத்தரவில் சில மாற்றங்களை செய்கிறது. அதில் சொத்துரிமை மாற்றச் சட்டம் பிரிவு 51 படி, ஒரு சொத்திற்கு தான் தான் உரிமையாளர் என நினைத்து நல்ல எண்ணத்தில் அந்த சொத்தின் மீது சில டெவலப்மெண்ட் கட்டடங்களை கட்டும் பொழுதோ, விவசாய நிலமாக இருந்தால் விவசாயம் சம்பந்தமான பணிகளை மேற்கொள்ளும் பொழுதோ, மேற்படி அந்த சொத்திற்கு பெட்டர் டைட்டில் எனப்படும் உண்மையான உரிமையாளர் எதிர்காலத்தில் அந்த சொத்தை மீட்கும் பொழுது, தனக்கு அந்த சொத்தினுடைய பொசஷன் வேண்டும் என வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது, மேற்படி அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளர் அவர் டெவலப்மெண்ட் செய்த அந்த கட்டடத்தின் மதிப்பிற்கு அவர் அந்த தொகை கொடுக்க வேண்டும் அல்லது அந்த சொத்தை அவருக்கே விற்பனை செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலையில் இந்த வாதி அந்த கட்டடத்தை இடிக்க வேண்டும் என பரிகாரம் கேட்டுள்ளதால், அந்த கட்டடத்தின் மதிப்பிற்கு அந்த பிரதிவாதிக்கு பணம் கொடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கிறது. இதனை எதிர்த்து அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளர் வாதி மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறார். இரண்டாவது மேல்முறையீட்டில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம்
அந்த முதல் மேல்முறையீட்டில் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை உறுதி செய்து உத்தரவு பிறப்பிக்கிறது. மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அந்த சொத்தை ஆக்கிரமிப்பு செய்த அந்த பிரதிவாதி மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார். மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் அந்த பிரதிவாதி தரப்பில் இரண்டு முக்கிய வாதங்களை வைக்கிறார்கள். முதலாவதாக, அந்த சொத்தின் மீது தாங்கள் தான் உரிமையாளர் என நினைத்து குட் ஃபைத் நல்ல எண்ணத்தில் அந்த சொத்தின் மீது கட்டடங்களை கட்டியதாகவும், இரண்டாவதாக அவ்வாறு அதில் டெவலப்மெண்ட் செய்யும் பொழுது இந்த சொத்தின் உண்மையான உரிமையாளர் வாதி எந்தவித அப்ஜெக்ஷன் செய்யவில்லை எனவும், மேற்படி அந்த கட்டடங்களை கட்டியிருக்கும் பொழுது அவர் சம்பந்தப்பட்ட உரிமையியல் நீதிமன்றத்திற்கு சென்று எந்தவித தடை உத்தரவும் வாங்கவில்லை எனவும், தற்பொழுது அனுபவம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த சொத்தின் உண்மையான உரிமையாளர் வாதி உரிமையல் வழக்கு தாக்கல் செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், எனவே மேற்படி அந்த டெவலப்மெண்ட்டை இடிக்க வேண்டுமென்றால் அதற்கு அவர்கள் அதற்கான மார்க்கெட் வேல்யூ எனப்படும் இழப்பீடை சொத்தின் உண்மையான உரிமையாளர் பிரதிவாதிக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பு வாதத்தை வைக்கிறார்கள். ஒரு நபர் தாங்கள் தான் உரிமையாளர் என நினைத்து குட் ஃபைத் நல்ல எண்ணத்தில் ஒரு சொத்தை அனுபவம் செய்து வந்துள்ள நபர் அதில் சில டெவலப்மெண்ட் கட்டடங்களையோ அல்லது வேறு ஏதேனும் ஒன்றை உருவாக்கி இருக்கும் பொழுது மேற்படி சொத்தின் உண்மையான உரிமையாளர் அதனை ரெக்கவர் ஆஃப் பொசஷன் எனப்படும் மீண்டும் அனுபவத்தை கேட்கும் பொழுது சொத்துரிமை மாற்றச் சட்டம் பிரிவு 51 அவர் டெவலப்மெண்ட் செய்து வைத்த அந்த கட்டடங்களுக்கு வழக்கு தொடுத்த அன்றைய தேதியில் மார்க்கெட் வேல்யூ எனப்படும் சந்தை மதிப்பிற்கான இழப்பீடை கொடுக்க வேண்டும். அல்லது அந்த சொத்தை யார் ஆக்குபண்ட் அதாவது அனுபவம் செய்து வருகிறாரோ அவருக்கே அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளர் விற்பனை செய்ய வேண்டும். இதுதான் இந்த சொத்துரிமை மாற்றச் சட்டம் பிரிவு 51 கூறுகிறது. அதன்படியே இந்த பிரதிவாதியும் சொத்துரிமை மாற்றச் சட்டம் பிரிவு 51 சொத்தின் உண்மையான உரிமையாளரிடமிருந்து இழப்பீடு பெற வேண்டுமென்றால் அவர் 3 நிபந்தனையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். முதலாவதாக, அந்த நபர் டிரான்ஸ்ஃபரியாக இருக்க வேண்டும். அதாவது டிரான்ஸ்ஃபரி வித்தின் த மீனிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த பிரதிவாதி டிரான்ஸ்ஃபரி அவர் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை. டிரான்ஸ்ஃபரியாக இருக்க வேண்டுமென்றால் அவர் கிரய ஆவணம் வைத்திருக்க வேண்டும் அல்லது கிஃப்டீடு எனப்படும் அந்த ஆவணம் வைத்திருக்க வேண்டும் அல்லது எக்ஸ்சேஞ்ச் எனப்படும் சொத்து பரிமாற்ற ஆவணம் வைத்திருக்க வேண்டும். இந்த 3 ஆவணங்களில் மட்டுமே ஒரு சொத்தை இன்னொருவருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும் பொழுது யார் அந்த சொத்தை பெறுகிறாரோ அவர் டிரான்ஸ்ஃபரியாக ஆகிறார். அதனை தவிர்த்து ஒரு சொத்தை ஆக்கிரமிப்பு செய்து சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக அனுபவம் செய்து வந்து அதன் அடிப்படையில் அதில் சில கட்டடங்களை கட்டும் பொழுது அதுபோன்ற சூழ்நிலையில் சொத்தின் உண்மையான உரிமையாளர் வழக்கு தொடுத்து அந்த அனுபவத்தை மீண்டும் கேட்கும் பொழுது அதில் அந்த சொத்தை ஆக்கிரமம் செய்த சட்டத்திற்கு புறம்பாக கட்டடங்களை கட்டிய அந்த நபர் இழப்பீடு கேட்க முடியாது. அதைத்தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கிலும் இந்த பிரதிவாதி சொத்துரிமை மாற்றச் சட்டம் பிரிவு 51 இழப்பீடு கேட்க முடியாது என்றும் கூறுகிறது. இரண்டாவது, அவரிடம் டைட்டில் அதாவது உரிமை இருந்திருக்க வேண்டும். அந்த கிரய ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு அவர் சில டெவலப்மெண்ட் அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்தால் அந்த சூழ்நிலையில் அவர் இழப்பீடு கேட்க முடியும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த ஆக்கிரமிப்பாளரிடம் எந்தவிதமான டைட்டில் ஆவணம் இல்லை. மூன்றாவது, மேற்படி அந்த ஆக்குபண்ட் அனுபவம் செய்திருக்கும் நபர் தனக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறது என நினைத்து நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மேற்படி அந்த சொத்தின் மீது சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்து அதில் கட்டடங்களை கட்டியிருந்தால் அதுபோன்ற சூழ்நிலையிலும் மேற்படி அந்த அனுபவம் செய்து வந்துள்ள நபர் சொத்தின் உண்மையான உரிமையாளரிடமிருந்து அவர் அந்த சொத்து மதிப்பிற்கு அந்த கட்டடங்களை கட்டிய அந்த மதிப்பிற்கு இழப்பீடு கேட்க முடியும். மேற்படி இந்த வழக்கில் இந்த 3 நிபந்தனைகளையும் பிரதிவாதி நிரூபிக்க முடியவில்லை. காரணம், அவர் அந்த சொத்தை ஆக்கிரமிப்பு செய்து சில டெவலப்மெண்ட் கட்டடங்களை கட்டியிருக்கிறார். எனவே மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த பிரதிவாதி சொத்தை ஆக்கிரமிப்பு செய்து மேற்படி கட்டடங்களை கட்டி தற்பொழுது சொத்தின் உண்மையான உரிமையாளர் அந்த சொத்தை கேட்கும் பொழுது தனக்கு சொத்துரிமை மாற்றச் சட்டம் பிரிவு 51 அந்த சொத்து மதிப்பிற்கான
அந்த தொகையை கொடுக்க வேண்டும் என கூறுவது ஏற்க முடியாது எனவும், மேற்படி இந்த பிரதிவாதி மேல்முறையீடு செய்த அந்த மனுவை மரபுமிகு உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்கிறது. இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக எந்தவித ஆவணமும் இன்றி ஒரு சொத்தை ஆக்கிரமிப்பு செய்து சில கட்டடங்களை கட்டும் பொழுதோ, விவசாய நிலமாக இருந்தால் சில மரங்களை உற்பத்தி செய்து விவசாயம் செய்து வரும் பொழுது, அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளர் எதிர்காலத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது, இந்த ஆக்கிரமிப்பாளர் செய்து வைத்த அந்த கட்டடங்களுக்கோ அல்லது அந்த விவசாய நிலங்களுக்கோ எந்தவித இழப்பீடும் கேட்க முடியாது. மேற்படி அந்த சொத்தின் உரிமையாளருக்கே அந்த சொத்தின் மீது அனைத்து உரிமையும் இருக்கிறது. ஆனால் ஒரு சொத்திற்கு தான் தான் உரிமையாளர் என நினைத்து நல்ல எண்ணத்தில் மேற்படி அந்த சொத்தின் மீது சில மாற்றங்களை கொண்டு வந்து அதில் கட்டடங்களை கட்டும் பொழுது, அந்த சொத்திற்கு அந்த அனுபவம் செய்தவரை தாண்டி சொத்தின் உண்மையான உரிமையாளர் வழக்கு தொடுத்து மேற்படி அந்த சொத்தை மீட்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில் அந்த சொத்தை அனுபவம் செய்து வந்த அந்த நபர் மேற்படி அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளரிடமிருந்து சொத்துரிமை மாற்ற சட்டம் பிரிவு 51 படி தான் செய்து வந்த அந்த மாற்றங்களுக்கு அந்த கட்டடங்களுக்கு அவரால் இழப்பீடு கேட்க முடியும், அல்லது அந்த சொத்தை தனக்கே விற்பனை செய்ய வேண்டும் என ஒரு பரிகாரம் கேட்க முடியும். இவ்வாறு சொத்துரிமை மாற்ற சட்டம் பிரிவு 51 படி டிரான்ஸ்ஃபரி அந்த வரையறைக்குள் அவர் இருந்திருந்து அதன் அடிப்படையில் ஒரு ஆவணம் அவர் வைத்து கொண்டு அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் என நினைத்து ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த சொத்தின் மீது சில மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது, அதற்கு அந்த அனுபவம் செய்து வந்துள்ள நபர் சொத்தின் உண்மையான உரிமையாளர் எதிர்காலத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த சொத்தை ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்கும் பொழுது, மேற்படி அந்த அனுபவம் செய்து வந்த நபர் சொத்தின் உண்மையான உரிமையாளரிடமிருந்து இழப்பீடை கேட்க முடியும், அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நகல் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கிறது, தேவைப்படுவோர் பதிவிறக்கம் செய்து பார்த்து கொள்ளவும். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.